முட்டாள்கள் இருக்காங்க ஆனால் ஐஎஸ்ஐ வாங்கின முட்டாள்கள்லாம் இங்கே இருக்காங்கிறது எனக்கு இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக தான் தெரிய வந்துச்சு ஒன்றும் இந்த ஹே சினாமிகா அப்படின்னு ஒரு படம் நானும் இந்த படத்தை ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தேன் டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா இயக்கின படம் துல்கர் சல்மானும் அதிதிராவும் நடிச்சிருக்கிறாங்க அந்த சப்ஜெக்டே வந்து ஒரு டைப்பான சப்ஜெக்டு நிஜமாக இந்த படம் நல்லா அது தனியாக வச்சுருங்க அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காட்சி அப்படி கிராஸ் ஆகும்போது அடடா அந்த பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன் என்னால் முழுமையாய் அந்த பையன்தானா அப்படின்னு கிரகிச்சிக்கிறதுக்குள்ளே அந்த சாங் போயிருச்சு அந்த காட்சி போயிருச்சு ஆனால் பல பேர் வந்து அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவன் என்று தெரிகிறதா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு பரவ விட்டாங்க ட்விட்டரில் சோசியல் மீடியாவில் அதை பற்றி ஏகப்பட்ட கருத்துக்கள் என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம்னு ஒரு சிறுவன் ஏழாவது படிக்கிற பையன் சில வாரங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய வைரலானான் தமிழ்நாடு முழுக்க அவனை பற்றியே பேசுனாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுடைய பார்வையும் அவன் மீது இருந்தது ஏன்னா அவன் சொன்ன கருத்து அப்படி நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் மழலை மேதைகள் பல பேர் இருப்பாங்க நமக்கு பயங்கர இரிட்டேட்டிங் ஆகும் என்னென்னா தன் வயதை மீறி பிள்ளைகள் பேசும்போது சில நேரம் அதை ரசிக்கக்கூடும் சில நேரம் வந்து இதெல்லாம் இந்த பிள்ளை பேசி தொலையணுமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி பிள்ளைகளாக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் நடிக்க வைப்பாங்க காதலை பற்றியெல்லாம் அங்கே டைலாக்ங்க பேசும் நமக்கு வந்து பயங்கர கோபம் வரும் ஏண்டா அப்படி சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்து கெடுக்கிறீங்க அப்படின்லாம் கோபம் வரும் ஆனால் இந்த பையன் வந்து அந்த அவனுடைய வயதுக்கு மீறிய ஒரு பக்குவம் ஒரு முதிர்ச்சி அப்படி பேசும்போது நிஜமாகவே நான் வந்து திகச்சு போனேன் அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற பையன் இந்த சென்னையில் பட்டினப்பாக்கம் பகுதியில் அவன் குடியிருக்கான் அவங்க அப்பா வந்து இந்து அம்மா வந்து முஸ்லீமு கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க இப்போ ரெண்டு குடும்பமும் தனித்தனியாக நிற்கிது இவன் வந்து இந்த ரெண்டு குடும்பத்தோடையும் பழகணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் எங்கே போனாலும் இவனை வந்து விரட்டி விடுறாங்க ஒரு அன்புக்காக இயங்குகிற குழந்தை எல்லாரையும் அன்போடு பார்க்குற குழந்தையாக அவன் வந்து அவன் பேசுகிறான் யாரும் சொல்லி கொடுத்து பேசலை அவன் மனதிலேயே அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அதை வந்து அழகான வார்த்தைகளால் அவன் சொல்கிறான் நமக்கு கேட்க கேட்க அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அவனை பார்க்கும்போதெல்லாம் இப்படி ஒரு பையனாக இந்த இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடாதா இவனுக்காக இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடாதா அப்படின்லாம் நம்ம நினச்சான் அவன் பேசின பேச்சு வந்து முதலமைச்சர் வரைக்கும் ரீச் ஆகி முதலமைச்சர் ஸ்டாலினே அவனை நேராக வர சொல்லி அவன்கிட்ட பேசி அவனுக்கு வந்து ஒரு வீடு வந்து அரசாங்க வீடு ஒதுக்கினார் அதற்கு காரணம் வந்து அந்த பையன் சொன்ன விஷயந்தான் இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் எங்களை வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாங்க எங்கே போகிறதுனே தெரியல அப்படிங்கிறத அவன் அந்த வார்த்தைகளில் இருந்த உண்மை வந்து முதலமைச்சருடைய மனதை கரைச்சிருக்கு அவர் வந்து வர சொல்லி அவனுக்கு உடனடியாக ஒரு வீடு ஒதுக்குனாங்க இது வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இதைத்தான் வந்து இந்த சோசியல் மீடியா வீரர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க எங்கேயாவது வந்து எதாவது ஒன்று சிக்காதான்னு அப்படியே காத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது விமர்சனம் பண்ணுங்க அடிங்க உதங்க கேவலமான வார்த்தைகளில் திட்டுங்க ஆனால் இந்த பையன் என்னடா பண்ணான் அவங்களுக்கு அவன் என்ன தவறு பண்ணான் அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் அவன் வந்தது வந்து இவன் யாருன்றும் தெரிகிறதான்னு ஹேஷ்டாக் போட்டு பரப்புகிற அளவுக்கு உங்கள் மனதை உறுத்திருக்குன்னா அப்போ நீங்கள்லாம் யாருடான்னு கேட்குறான்னா அவன் என்ன அவன் நடிகனாவன் நடிகனாக இருந்தால் தான் என்ன கேடு உங்களுக்கு அவன் நடிகனாக இருந்தால் என்ன கஷ்டம் உங்களுக்கு ரஜினி அரசியலுக்கு வரணுன்னு மண் ஒரு திங்கிறீங்களடா அஜித் அரசியலுக்கு வரணும்னு கெஞ்சுறீங்களடா விஜய் அரசியலுக்கு வரணுங்கிறீங்களா அப்போ சினிமாவில் ஒரு காட்சியில் ஒரு பாசிங்கில் போனவன் அவன் கருத்து சொல்லக்கூடாதா அவன் சொன்னால் பொய்யா நிஜமாகவே இந்த ஹேஷ்டாகக்கு இந்த இந்த வீடியோ இது சம்பந்தமான கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோபம் வருது இப்போ இவங்கள்லாம் சொல்கிற மாதிரியே அவன் வந்து ஒரு நடிப்பு குடும்பத்தின் பின்புலத்திலேருந்து வர்றான் அல்லது ஒரு துணை நடிகராக இருக்கான் அல்லது ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்து அங்கங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்னு கூடவே வச்சுப்போம் அது அவன் என்ன பெரிய கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு போகிறான்னா அன்னைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு அவனுக்கு கிடைக்கும்னு கூட போயிருக்கலாம் இல்லையா ஆனால் அம்மா இதெல்லாம் இல்லைங்கிறத தெளிவாக மறுத்துட்டாங்க படத்தினுடைய இயக்குனர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தில் அவன் வந்திருக்காங்கிறது இந்த வைரலான பிறகு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நடந்தது என்னென்னா அந்த பீச்சில் ஒரு சாங் ஒன்று எடுத்துருக்காங்க அப்போ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்குற மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம் தேவைப்பட்டிருக்கு அவங்களுக்கு டக்குன்னு அங்கே இருந்த பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு எடுத்துருக்கிறாங்க இதுதான் நடந்துருக்கு இது அவனே கூட மறந்துருக்கலாம் அவன் அந்த படத்தை பார்த்தானான்னு கூட தெரியல அவங்க குடும்பமும் இன்னும் பார்க்கல அதற்குள்ளே அவன் வந்து நடிகன் இவனுக்கு வந்து டயலாக் வந்து சொல்லி கொடுத்து பேச வச்சு வீடு வரைக்கும் வாங்கிட்டாங்க அரசாங்கத்துலேருந்து அப்படின்லாம் அவுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க படத்தில் ஒரு காட்சியில் வந்த ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க நடிப்பான் அப்படின்னு நீங்கள் நம்புகிற எல்லாருக்குமே நான் ஒன்று கேட்குறேன் படம் முழுக்க வள்ளலாகவும் விதவிதமான கேரக்டராகவும் நடித்த ஒருத்தரை இந்த நாட்டையே வந்து காப்பாத்துங்கன்னு கூப்பிட்றீங்களே அப்போ என்னையா முரண்பாடு இது இவ்வளவுக்கு பிறகுதான் நான் அந்த பையன் பேசின விஷயங்களை அதாவது கேட்டிருக்கேன் பட் அவன் எங்கெல்லாம் எந்தெந்த சேனல்லலாம் பேசினானோ அது எல்லாத்தையுமே எடுத்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பையன் கிட்ட எவ்வளவு அறிவு முதிர்ச்சி இப்போ இந்த மாதிரி அஜித்தும் விஜயும் சண்டை போட்டுருக்காங்க இல்லையா அந்த ரசிகர்கள் அது பற்றி கூட அவன் பேசியிருக்கான் அவன் என்ன சொல்கிறான் அஜித்தும் விஜயுமே ஒன்றா இருக்காங்க அவங்க ரசிகர்கள் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்குறான் அவ்வளவு அறிவு முதிர்ச்சியான ஒரு பையன் அவன் வந்து தெரியாமல் செய்த த தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா சினிமாவில் நடிக்கிறது எப்படி தவறாகும் சினிமாவில் வந்து அவன் போது ஒரு காட்சி அவன் அவங்க தம்பி உட்காந்து பண்ணு எடுத்துருக்கிறாங்க அதை வந்து ஏதோ பெரிய தேச குற்றம் போல் சித்தரிக்கிற நீங்கள்லாம் தாண்டா தேச விரோதிகள் நீங்கள்லாம் தாண்டா குற்றவாளிகள் இந்த கான்ட்ரவர்சி சம்பந்தமாக அவங்க அம்மா வந்து சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த பையன் வந்து வைரலான பிறகு நிறைய பேர் வந்து நடிகனெலாம் அவனை கூப்பிட்டாங்க அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க அதுக்காக நான் வந்து நேற்று போயிட்டு வந்தேன் அது மட்டும்தான் நாங்கள் வந்து அவனை சினிமாவில் நடிக்க வைக்க எடுத்த ஒரே ஒரு முயற்சி அதுவும் போயிட்டு வந்திருக்கோம் இன்னும் எந்த முடிவும் இல்லை அதுக்கே வந்து அவன் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி என்னுடைய வீடியோக்கள்லாம் வைரலாக வந்த பிறகு என்னால் படிக்கவே முடியல என்னை படிக்க விடுங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அவன் பேர் மட்டுமே அப்துல் கலாம் கிடையாது அவன் வந்து ஒரு அப்துல் கலாமாவே வரக்கூடிய அவ்வளவு தகுதிகளும் படைத்த ஒரு பையனாக இருக்கான் இவ்வளவு இந்த ஜிகுனா சமாச்சாரங்கள் எதுவுமே வேண்டான்னு நினச்சி என்னை படிக்க விடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தையாக இருக்குங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் போடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குழந்தை படிக்கும்போது அவன் மனது என்னவாகும் அவன் வந்து அப்படியே அவனுடைய எண்ணத்திலேருந்தும் லட்சியத்திலேருந்தும் விலகி வேறொரு பையனாக அவனை வர வச்சிடாதீங்க அந்த குழந்தையை வாழ விடுங்கள் வளர விடுங்கள் அதுதான் இப்போ நான் கேட்டுக்கிறது நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமார் பாலகுமாரன் இவங்கள்லாம் நாவல் எழுதுவாங்க அப்படின்னு ஆனால் இவங்களை விட பெரிய நாவலாசிரியர்கள்லாம் நாட்டில் இருக்காங்கங்கிறதும் இப்போ நிரூபணமாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அப்துல் கலாம்ங்கிற பையனுடைய அப்பா வந்து இந்து அம்மா முஸ்லீம்னு சொல்லிட்டேன் அவன் படிக்கிற ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலு இப்போ இவன் இவ்வளவு அறிவோடு பேசுகிறத்துக்கு காரணமே வந்து கிறிஸ்தவ பள்ளி தான் இந்த இதுவே இப்போ இப்போ நடக்கிற எல்லாமே வந்து அப்துல் கலாமை வைத்து நடக்கிற ஒரு டாஸ்க்கு அதாவது கிறிஸ்தவ பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் வந்து அறிவோடு இருப்பாங்கங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக நடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய நாடகம்லாம் எழுதிட்டுருக்காங்க எங்கே போய் சொல்கிறதுன்னே தெரியல பெரிய பெரிய எழுத்தாளர்களும் கற்பனாவாதிகளும் இவங்கள்ட்ட வந்து பிச்சை தான் எடுக்கணும் போல இருக்குது